நாங்கள் இங்கே இருக்கோம். அதனால் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் சாமி 2. 2003 வெளிவந்த சாமி படத்தோட தொடர்ச்சி எடுக்கப்பட்ட படம். சமீப காலமாக நடிகர் விக்ரமும் சரி, இயக்குனர் ஹரிக்கும் சரி, எந்த ஒரு வெற்றியுமே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே ஹிட் அடித்த படத்தை அப்படியே பார்ட் 2 எடுத்துகிட்டு கையில் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்க படம் தான் இந்த சாமி 2. ஸோ இந்த சாமி 2 படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சாமி 2 படத்தோட கான்செப்ட் என்ன, அதே மாதிரி சாமி 1 பழைய கான்செப்ட் தான் பழி வாங்குறது. இதில் என்ன கொஞ்சம் மாற்றம் அப்படின்னா, ஆறுசாமியோட பையன், அதாவது சாமி 1 உள்ள ஆறுசாமி விக்ரமோட பையன், அதே சாமி 1 உள்ள பெரும்பால் பிக்சர் வில்லனோட பையனை பழி வாங்குறாரு, அவரோட தான் கான்செப்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பால் பிச்சையை கொன்றுறாரு ஆறுசாமி ஃபர்ஸ்ட் பார்ட்டில். அந்த பெரும்பால் பிச்சையோட பையனா பாபி சிங்கா. அந்த பாபி சிங்கா எங்கள் அப்பாவை வந்து என்ன ஆனார் ஏதனாருன்னு தேடி வரும்போது அவர் வந்து ஆறுசாமியால் கொல்லப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆறுசாமியை கொன்றுறாரு. கரெக்டாக அவங்க பெருமாள் பிச்சை இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாபி சிங்கா வந்து கொன்றுறாரு. ஸோ இதில் வந்து அவங்க பையன் வந்து வளர்ந்து வந்து எப்படி பாபி சிங்கா மறுபடியும் பழி வாங்குறாரு, அந்த தான் கதை. ஸோ முதல்ல ஓப்பனிங்கில் பார்த்தாலே ஒரு காதல் ஜோடியை வேறு ஜாதி பெண்ணும் இன்னொரு ஜாதி பையனும் சேர்ந்து லவ் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அதை சேர்த்து வைக்கும்போது ஒரு பிரச்சனையிலிருந்து அறிமுக காட்சி ஆறுசாமிக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் அவரோட சீன்ஸ்லாம் கட் ஆகிட்டு 28 அப்புறம் அவரோட பையனோட சீன்ஸ் வருது. ஸோ அந்த பையன் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற வர்றான். வரும்போது பாபி சிங்காவோட ஒரு மோதல் வருது. அப்போ தான் சொல்கிறாரு, பாபி சிங்காவோட அப்பாவை வந்து கெட்டவன், அதனால எங்கள் அப்பா வந்து ஆறுசாமி பெருமாள் பிச்சையை கொண்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பாவை நீயா கொண்ட அப்படின்னு பாபி சிங்காவோட ஒரு வசனத்தை பேசி அவங்களும் பழி வாங்குற படலத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, அது இல்லாமல் சூரிய இருக்காரு. சூரி வந்து இந்த படத்தில் நடித்தது மூலமாக சூரிக்கு பயன் இருக்குது, ஆனால் இந்த படத்தில் நடித்ததுனால நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அந்தளவுக்கு அவரோட காமெடி எல்லாமே அந்தளவுக்கு ரசிக்கும்படியாகவே இல்லை. வேணால் அதை கட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் போடலாம். அதே மாதிரி தேவிஸ்ரீ பிரசாத மியூசிக்கை பார்த்தீங்கன்னா சாங்ஸும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பாபி சிங்கா வர்ற சீன்ஸ்லாம் வர்ற பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிரட்டலாக இருக்குது. முக்கியமாக அந்த படத்தோட ஆறுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபி சிங்காவும் விக்ரமும் சந்திக்கிற இடம் தான். அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற டயலாக் தான் அந்த படத்தோட வந்து ஒரு எனர்ஜினே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லிக்கிறோம்னா வழக்கம் போல் நம்ம ஹரி படம் பாணியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அது எல்லாம் ரசித்தவங்களுக்கு இந்த படம் ரசிக்க முடியும் அந்தளவு தான் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபைட் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா சும்மா தெலுங்கு படத்தோட பயங்கரமாக இருக்குது, மராட்டலாக இருக்குது ஃபைட்டு. ஆனால் அது வந்து இதுக்கு ஒத்து வருமா தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒத்து வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாபி சிங்காவோட நடிப்பு வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ரொம்ப விக்ரமுக்கு அவங்களுக்கு ஒரு போட்டி நடக்கிற மாதிரி அந்த காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற டைலாக் அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அப்படி வெறித்தனமான, இவர் வந்து இந்த பக்கம் பழி வாங்குறது அவர் வந்து அந்த பக்கம் பழி வாங்குறது, அந்த 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 விஷயங்கள் எல்லாம் முகத்தில் கொண்டு வந்து காமிக்கும் போது ரொம்பவே ஆடியன்ஸ் அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹரி வந்து ஏதோ அடுத்த வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத மீன் எடுத்திருக்காரு. ஆனால் அது வெற்றி பெற்றுச்சா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து படம் வந்து சில இடங்களில் போர் அடிக்கிற மாதிரி போகுது. அது இல்லாமல் வலுவான காரணம் எங்கே இல்லை அப்படின்னா அந்த நம்ம பிரபு வந்து சென்ட்ரல் அமைச்சராக இருக்காரு. அந்த சென்ட்ரல் மினிஸ்டரை வந்து பாபி சிங்கா எப்படி மிரட்டுறாரு, பிளாக்மெயில் பண்ணுறாரு, எதுக்காக பிளாக்மெயில் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த காரணங்கள்லாம் ரொம்ப வலுவானதாக இல்லை. அது இல்லாமல் அவர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் விக்ரமுக்கும் உள்ள கீர்த்தி சுரேஷுக்கும் உள்ள காதல் வந்து அந்தளவுக்கு ஒட்டலை மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இல்லை. சும்மா கடத்துகிறார வழக்கம் போட அதை ஃபைட் பண்ணி காப்பாற்றுற உடனே காதல் வருது. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது படத்தில் என்னடா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துடலாமோ. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக இருக்காங்க, ஒரு யோசிச்சு பண்ணுற மாதிரி அப்படி ரொம்ப ஃபைட்லாம் பெரிய அப்படி ஆடம்பரமாக அப்படி தூக்கி வீசுகிற மாதிரி அங்கே இருக்கு பந்தாடுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆடியன்ஸுமே ஃபீல் பண்ணாங்க. மொத்தத்துக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 100 to 60% பேருக்கு பிடிக்கிறது வந்து நிச்சயமே இல்லை. 60% பேருக்கு பிடிக்காது அந்த படம். ஸோ இருந்தாலும் மீதி உள்ள ஆடியன்ஸே இது வந்து கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.